வெல்கம் பேக் டு அ கிஃப்ட் ஃப்ரம் ஹெவன் ஃபுட் டியூப். இன்றைக்கி நம்ம நல்லா க்ரீமி அண்ட் டேஸ்டியான சேமியா பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் சேமியா எடுத்துருக்கோம், ஒரு 15 முந்திரி பருப்பு, ஒரு 20-லேருந்து 30 திராட்சை, 5 பிஸ்தா, 10 பாதாம் எல்லாம் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 3 ஏலக்காய் நல்லா இடித்து வச்சுருக்கோம். 1/2 லிட்டர் மில்க் எடுத்துருக்கோம், அது நல்லா பாயில் ஆகட்டும். ஒரு பேனில் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சேமியா சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ரோஸ்ட் பண்ணணும். நம்ம இப்போ சேர்க்குற நெய் தான், இதுக்கப்புறம் நம்ம நெய் யூஸ் பண்ண போகிறதில்ல. அதனால் ஃபஸ்ட்டு சேமியா வறுக்கும் போதே கொஞ்சம் அதிகமாக நம்ம ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கோம். இதை லோ ஃப்ளேமில் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. பால் ஒரு சைடு நல்லா கொதிச்சிருச்சு, அது கூட நம்ம வறுத்து வச்சுருக்க சேமியா ஆட் பண்ணிக்கிறோம். நெய்யோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சேமியாவும் பாலும் நல்லா கொதிக்கட்டும். ஓரளவுக்கு நல்லா திக்கானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாமே அது கூட அப்படியே ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம நட்ஸ் நெய்யில் வறுக்காமல் இந்த மாதிரி ராவாக சேர்க்குறது தான் அதுக்கு ஒரு நல்ல க்ரீமியான டேஸ்ட்டு ஃப்ளேவர் கொடுக்கும். நாங்கள் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக தட்டி வச்சுருக்க ஏலக்காவும் சேர்த்தாச்சு. இப்போ எல்லாம் சேர்ந்து இந்த அளவுக்கு நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட யம்மி யம்மி சேமியா பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மான்சூன் கிளைமேட்க்கு அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.